Hey guys, welcome back to my channel. So yes, again we have a super content. We are going to try food hacks in Fine Wits Craft. There are many food hacks in Fine Wits Craft. There are specific food hacks that are a viral. So without further delay, let's get into the video. So guys, our first hack Ice cream. So, இந்த ஹேக்குக்கு தேவைப்படுற ரெண்டே ஐட்டம் ஒன்னு வந்து பிரெட் ஸ்லைஸ் இன்னொன்னு வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உருகறதுக்குள்ள வாங்க சீக்கிரம் இந்த ஹேக்க பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்னர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம இஷ்டம்தான் என்ன ஷேப்ல வேணா நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல ட்ரை பண்ண போறேன் சோ எஸ் கார்னர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு சோ இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்துட்டு அழகா Ice cream in the center. So, this is the corner. This is the corner. So, this is the slice. Ice cream is ready. So, taste pannalama? So, first, idu open panni paakala. Eppadi vandirukken sathiyama enakku theriyadhu. Open panni paakala. Sound theriyuda? Muru muru na. Ipdi da irukku paakkarukku. Bread la nalla da vandirukku. But idla ice cream engena da theriyala. So, this is the ice cream. So, this is the ice cream.
சோ பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு 4 மார்க்ஸ் கொடுக்கலாம். பட் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இது ஒன்றுமே கிடையாது. ஸோ இட்ஸ் எ ஃபெயிலியர். ஸோ கைஸ் நம்மளோட செகண்ட் ஹேக்குக்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் தான் கொஞ்சம் சொதுப்பிச்சு, பட் நம்ம வந்து விடாமுயற்சியாக செகண்ட் ஹேக்குள்ள போகிறோம். செகண்ட் ஹேக் என்னன்னா, எல்லாருக்குமே வந்து சீஸ் பால்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். டே இப்படி பிச்சோன்னு அப்படியே சீஸியாக வரும்ல, அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்பிளாக வீட்டிலே எப்படி சீஸ் பால்ஸ் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைன்னா, சீஸ் கியூப்ஸும் அண்ட் கொஞ்சம் சிப்ஸும் தேவை. ஸோ அந்த சீஸ் கியூப்ஸ் வந்து அந்த சிப்ஸில் வந்து நல்லா இப்படி டிப் பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணால் நமக்கு வீட்லேயே சிம்பிளான சீஸ் பால்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க. ஏ சுமார். ஸோ எஸ் நான் வந்து இன்னைக்கு சிப்ஸுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, லேஸ் தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ சிப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சீஸ் கியூப் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு பிடிக்காதவங்க யாரையாவது நினைச்சுக்கிட்டு மனசுல அப்படி என்ன பார்க்குறேன், நமக்கு பிடிக்காதவங்க யாரையாச்சும் நம்ம மனசுல இப்படி நினைச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லா இப்படி பண்ண போறோம், கிரன்ச் பண்ண போறோம். நீங்க யாரும் நான் பர்கர் ஏஎஸ்எம்ஆர் நாங்க வந்து ஒரு பண்ணிருந்தோம், ஒரு ஃபன்னி ஏஎஸ்எம்ஆர் வீடியோ, அது நீங்க பாக்கலன்னா நான் வந்து உங்களுக்கு எங்க ஐ கார்ட்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க, ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து லேஸை வந்து ரொம்ப சூப்பராக நொறுக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சீஸ் கியூப்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சீஸ் கியூப் வேணால் யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்குல்ல. ஸோ அப்படியே போடுவோம். இதை வந்துட்டு இப்படி நம்ம வந்து சிப்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இப்படி தான் வந்திருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் காட்டின அளவுக்கு வரலனாலும் ரியாலிட்டியில் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கியூபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன். ஓகே. ஸோ நம்மளோட செகண்ட் டிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி காட்டியிருந்தாங்க. நமக்கு ரியாலிட்டியில் வந்து சீஸில் வந்துட்டு அந்த லேஸ் வந்து சரியாக ஒட்டவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது என்ன லைக் அவங்க காட்டும் போது அப்படியே சீஸே வெளியில தெரியாது, உள்ளதான் சீஸ் இருக்கும், வெளியில ஃபுல்லா சிப்ஸா இருக்கும். நம்ம பண்ணதுல வந்து சீஸ்ல கொஞ்சோண்டு அங்கங்க சிப்ஸ் ஒட்டி இருக்கு. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமையில வந்திருக்கு. இது வந்து நான் சீஸ் பால்ஸ் அப்படின்றதுல எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியல. பட் இது வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லமா வந்திருக்கு, பிகாஸ் அந்த சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுல மேல ஒட்டிட்டே இருக்குது. பட் நிறைய எண்ணெய் பிடிக்குது இந்த டிஷ்ஷு. நார்மல் சீஸ் பால் கடையில வாங்கினா கூட இவ்வளோ ஆயிலியா இருக்காது, இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஆயிலியா இருக்கு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாத்தீங்களா இப்படிதான் இது வந்து வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்போம், அப்படியே சீஸியாக எடுப்பாங்களா, அது மாதிரிலாம் வரல, ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்கு. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூடுதா இல்லை, கிரன்ச்சி ரொம்ப லைட்டாக கிரன்ச்சியாக இருக்குது. அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த சிப்ஸ் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்குது. பட் ஆனால் எப்படி தெரியுமா இருக்குது, லைட்டாக கிரன்ச்சினஸோட ஹோல் லைக் ஹோல் சீஸ் கியூபே எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப புளிப்பா. இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சிப்ஸ் ஒட்டியிருக்கு. ஸோ அந்த சிப்ஸோடு சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கு. பட் சிப்ஸ் இல்லாத பக்கம்லாம் சாப்பிடும்போது அப்படியே சீஸ் எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த ஹேக்கும் வந்து ஃபெயிலியர் தான், பிகாஸ் அதில் காமிச்சது வந்துட்டு ஒரு சீஸ் கியூப் சீஸ் பால்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு எதில் நான் சேர்த்துக்கிறதுனே தெரியல. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஃபெயிலியர் தான். வந்து என்னோடய ஸ்கோர் வந்துட்டு நான் ஒரு 3 கொடுப்பேன், பிகாஸ் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு, சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க இது நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த ஹேக்கும் ஃபெயிலியர் தான். நெக்ஸ்டாச்சும் நல்லா வருமா? ஸோ மனசை தளர விடாமல் நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போகலாம். ஸோ கைஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆல் டைம் ஃபேவரட்டான மேகியை வச்சு தான் ஒரு ஹேக் பண்ண போகிறோம். ஸோ எஸ் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா,
இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேருக்கு சீட்டோஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபேவரட். சோ இது வச்சு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, லைக் இந்த சீட்டோஸ் வந்து சீட்டோஸ் ஆர் பப்கார்ன் இதை வந்துட்டு ஹாட் வாட்டர்ல நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல நல்லா வந்து லைக் அது என்ன உருகுனதுக்கு அப்புறம் மேகி அதுல போட்டு டிக்கு டிக்கு டிக்குன்னு கலக்கினா நமக்கு வந்து ஒரு சீசியான ஒரு சீட்டோஸ் மேகி வந்து ரெடி ஆயிடும். சோ அந்த ஹேக் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க சட்டு குட்டு போய் அதை பண்ணிட்டு வருவோம். சோ வாட்டர் வந்து இங்க பாயில் பண்ணிட்டு சீ பாயில் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து சீட்டோஸ் போட போறோம். இந்த சீட்டோஸ் வந்து கம்ப்ளீட்டா உருகுனதுக்கு அப்புறம் இதுல நம்ம மேகி போட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீட்டோஸ் உள்ள வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பொங்கி வருதுன்னா என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மேகி போட்டுடலாம். ஆக்சுவலி இதுக்கு மேகி மசாலா போடணுமா வேணாமான்னு அவங்க சொல்லவே இல்லை அந்த வீடியோவில். பட் தென் நான் நினைக்கிறேன் அதுக்கு போடக்கூடாது அப்படின்ட்டு, பிகாஸ் அந்த சீட்டோஸோட ஃப்ளேவர் வரணும்ல. ஸோ அதனால வந்து நான் பண்ணுறதுல வந்து மேகி மசாலா வந்து போடலை. சொட்டடா நம்மளோட சீட்டோஸ் மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறக்கு வந்து இப்படி தான் இருக்கு. பார்க்குறக்கெலாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. அவங்க வந்து அதில் பாஸ்தா போட்டிருந்தாங்க, நம்ம வந்து இதில் மேகி போட்டிருக்கோம். லைக் நான் வந்து மேகி மசாலா யூஸ் பண்ணல, வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் தான் எப்படி இருக்கும்னு தெரியலை. ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் தான் வருது. எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, இந்த கலர் அந்த மாஜா சி மாசா மேகி நம்ம சாப்பிட்டோம்ல, மேங்கோ மேகி. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு பியர்ட் மேகி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன். அதில் வந்து நான் ஒரு மாசா மேகின்னு ஒன்று சாப்பிட்டேன். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. பட் அந்தளவுக்கு இது கேவலமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சுத்தமா நல்லாவே இல்ல. நான் கூட சீட்டோஸ் எனக்கு பிடிக்கும்ன்றனால சீட்டோஸ்ல போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் சீரியஸ்லி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹேக் கூட நல்லா லைக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, இது சுத்தமா நல்லா இல்ல. ஸோ இந்த ஹேக் வந்து என்னை பொறுத்த வரையும் ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர், சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுக்கு வந்து நான் என்ன மார்க் கொடுப்பேன் அப்படின்னா வந்து 1 மார்க் கொடுப்பேன். அதுவும் அந்த லைட்டாக கொஞ்சோண்டு அந்த கொஞ்சோண்டு சீட்டோஸ் ஃப்ளேவர் வரதுனால 1 மார்க் கொடுப்பேன். மற்றபடி இது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து ஃபெயிலியர். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இன்னைக்கு 3 வைரல் பியர்ட் லைக் டிஷ்ஷஸ்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணோம். என்னை பொறுத்தவரையும் 3 வந்து எனக்கு ஃபெயிலியராக தான் வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு 2 கூட கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இந்த லாஸ்ட்டாக செஞ்ச அந்த சீட்டோஸ் மேகி இதுதான் ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப நல்லா வரும்னு சொல்லி. பட் எனக்கு அது வந்து சுத்தமாக சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா நான் உங்களுக்காக ஆசையாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு கொண்டுட்டு போய் இந்த சீட்டோஸ் மேகி செஞ்சுருப்பேன் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம பண்ண எல்லா டிஷ்ஷுமே ஃபெயிலியர் தான். ஸோ நான் வந்து பார்ட் 2 பண்ணலான் இருக்கேன் இதில். ஸோ இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, இது எல்லாமே ஃபெயிலியர் ஆனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் வந்து 5 மினிட்ஸ் கிராஃப்டில் உங்களுக்கு வேணும், ஃபுட் வேணுமா, இல்லை வேறு என்ன டைப் ஆஃப் ஹேக்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பட் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டே பண்ணனாலும் ஃபுட் ஹேக் வந்து இன்னொன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் லாவண்யா. பை கைஸ்.